Assalamualaikum viewers, welcome to Ris Kitchen. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரிஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான ரெசிபி தான், சிக்கன் டோ பியாசா. பேரே வித்தியாசமாக இருக்கல, பேர் மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே வித்தியாசமாக தான் இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இது வந்து நார்த் இந்தியனில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இது வந்து எல்லா ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும், தொட்டுக்கைக்கு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷன் தான். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். நான் அரை கிலோ சிக்கன் லெக் எடுத்துருக்கேன், நீங்கள் போன்லெஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து மேரினேட் பண்ணிடலாம். அந்த டைமில் நம்ம வந்து தயிர் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு மசாலா மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கிரேவி கூட வேணும்னாக்கா அரை கப் மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணிலாம் தேவையில்லை, ஸோ வந்து தயிரே வந்து தண்ணி விடும் இல்லையா, ஸோ அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து தயிர் மசாலா வந்து போட்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து தக்காளி வந்து பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கிரேவியும் கலர்ஃபுல்லாக இருக்கும், தக்காளி பேஸ்ட்டும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காரம் கம்மி தான், ஸோ அரை ஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணி இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட வேண்டிதான். பாருங்கள், கலர்ஃபுல்லான ஒரு தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி ஆரம்பிச்சிட வேண்டிதான். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் தான் ஆட் பண்ணோம், எண்ணெயை விட வந்து நெய்லாம் நீங்கள் போட்டு செய்யும் போது நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் வந்து ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. தலச்சோன்னே 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அந்த நெய்யில் வந்து நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கும் போது அந்த வாசனையே வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து லைட்டாக கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பு வந்து ஸ்லோவாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி பேஸ்ட்டே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வந்து தயிர் பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் உங்களுக்கு கூட வேணும்னா கூட வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பரட்டின மாதிரி செய்ய தான் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிடலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, நெய் இதெல்லாமே வந்து செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இப்போயே நான் வந்து செஞ்சிட்ருக்கும் போதே வந்து நல்ல வீடியோ வந்து நல்ல வாசனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா தயாராகிடும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் டைமரை எடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து வைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம்.
டைமர் வந்து சவுண்ட் கொடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து பாருங்கள் எண்ணெய்லாம் வந்து மேலே வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் வந்து இது முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, இதோட ஃபைன் டச்சிங் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். மெயினான இன்க்ரீடியன்ட்டே இப்போ தான் போட போகிறோம். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து நாலாக கட் பண்ணி போடுங்க. அடுத்து அதில் வந்து ஒரு தக்காளி, அதையும் வந்து நாலாக கட் பண்ணி போட்டுடலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தயாராகிடும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டு இதை ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிடலாம். அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து கடைசியாக ஆட் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு. இதுக்காக தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கஸ்தூரி மெத்தியெல்லாம் தூவி விட்டு முடிச்சிட வேண்டியதுதான். பாருங்கள் கலர்ஃபுல்லான சிக்கன் டோ பியாசா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரிஸ் கிச்சனை வந்து ரசித்து பாருங்கள், ருசித்து சாப்பிட்லாம். தேங்க்யூ.